க்ரீன் டீ குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்விக்கு நான் ஆன்சரே பண்ணக்கூடாது. மாஸ்டர்பேஷனை பற்றி யார் பேசலாம் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் என்னோட இந்த ஸ்டடி மெட்டீரியல்ல சோ ஃபார் என்னோட இந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல செக்ஸை பத்தி எனக்கு எந்த புக் சிலபஸ்ல இல்லாத ஒரு இல்லவே இல்லை. எந்த ட்ரெய்னர் யார் வேணா இருக்கட்டும், அது சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் எங்கே வேணால் போயிட்டு செக்ஸை பற்றியோ மாஸ்டர்பேஷன் பற்றியோ ஆண்மை குறைவை பற்றியோ இதெல்லாம் பற்றி எக்ஸ்டென்சிவாக பேசுகிறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு ஷோ ஆஃப் அண்ட் புல் ட்ராக்ஷன் டு தேர் பிஸ்னஸ்னு அர்த்தம். எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுடைய செக்ஸ் ட்ரைவை இம்ப்ரூவ் பண்ணும், நாங்கள் இந்த நேரத்தில் இதை இதை இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. ஹெவியாக லிஃப்ட் பண்ணால் ஆன்மை போயிடும், கரெக்டாக பண்ணால் ஆன்மை வந்து அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஒர்க் அவுட்ஸையும் அந்த செக்ஷுவல் லைஃபையும் வந்து இது பண்ணுறாங்க. உண்மையிலே ஹெவியாக லிஃப்ட் பண்ணால் வந்து இந்த மாதிரியான டெஸ்டோஸ்டெரோன் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதிகமாக எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுடைய ஹார்மோன் லெவலை இம்பேலன்ஸ் உடம்பு பண்ணும், ஸோ அதில் இதுவும் ஒரு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அதுலேயும் சில பெண்கள் அந்த பெயின் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒர்க் அவுட்ஸ் மூலியமாக அவங்களுடைய பீரியட்ஸ் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவாவது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் சச் மெட்டா அனாலிசிஸ் படி இதில் எந்த டேட்டாவும் இல்லை. இல்லை நியூஸ் அஞ்சனர்களுக்கு வணக்கம். நான் ரவி பிரகாஷ். இன்னைக்கு நம்ம கூட கெட்டில் பெல் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட், இதில் 2018-2019 இன்டர்நேஷனல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஒரு பர்சன், அப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் 5 தடவை, நேஷனல் லெவலில் 5 தடவைன்னு சொல்லிட்டு இந்த கெட்டில் பெல் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையுமே தங்கிட்ட ஹோல்டு பண்ண ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய விக்னேஷ் ஹரிஹரன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அதோட சர்டிஃபைடு பர்சனல் ட்ரைனர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கக்கூடிய ப்ரோ வந்து நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபண்டாஸ்டிக்காக இருக்கேன். சூப்பர் ப்ரோ. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்விக்கு நான் ஆன்சரே பண்ணக்கூடாது. ஏன்னா சி, க்ரீன் டீயில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போங்க. அதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்னு ஒரு ஒரு காம்பனண்ட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம உடம்புல வருது. அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை சுருங்க வைக்கிறது, வயசாக வைக்கிறது. நம்ம உடம்ப தேய்மானம் ப்ராசஸுக்கும் இந்த ஆக்சிடேஷன் ஹெல்ப் பண்ணுது, வளர்ச்சிக்கும் இந்த ஆக்சிடேஷன் தேவைப்படுது. இந்த ப்ராசஸில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வருது இல்லையா, அந்த ஃப்ரீ ரேடிக்கலை இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால் வரக்கூடிய இந்த பின்விளைவுகளை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தான் அந்த க்ரீன் டீயில் இருக்கிறதாக அறிவியல் நமக்கு கொடுத்துருக்கு, ரிசர்ச்சர்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம எந்த பிராண்டு வாங்குகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது, அதோடைய குவாலிட்டி இருக்குது, அது எவ்வளோ தூரம் எஃப்எஸ்எஸ்ஐ போர்டு போய் அந்த செக் பண்ணி வந்திருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு எவ்வளோ சூட்டபிளாக இருக்குது, இந்த மாதிரி பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது மீறி நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடச்சி அதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா இட் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் இன் யோர் ஓவரால் ஏஜிங் ப்ராசஸ். உங்களை இளமையாக வச்சுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் அந்த ஆக்சிடைஸாக நம்மளை வச்சுக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே ஓகே. ஆக்சிடேஷன் ப்ராசஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இது அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃப்ளோட்டிங்கை கம்மி பண்ணும். அப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். கரெக்டான ப்ராப்பரான குவாலிட்டியான ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட இப்போ நம்ம வேற சில விஷயங்கள் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் சிக்கனும் சாப்பிட்டு மட்டனும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? நீங்களே ஆன்சர் சொல்லிட்டு. ஆ ஓகே. ஸோ அந்த டயட் ப்ரொசீஜரில் இது ஒரு இம்பார்ட்டன்டான இது ஒரு ஒன் ஆஃப் த பாராமீட்டர்ஸ். ஓகே. இப்போ க்ரீன் டீ குடிச்சா மட்டும்தான் இல்லை, இட் வில் ஹெல்ப். ஓகே. இப்போ ரொம்ப ஒரு புராதனமான ஒரு பாரம்பரியமான ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். இதை பற்றி பேசாத பர்சனல் ட்ரைனர்ஸ் யூடியூபர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த விஷயம் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால ஒர்க் அவுட் பண்ணும் போது வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா, அண்ட் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருமா? மாஸ்டர்பேஷனை பற்றி யார் பேசலாம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூரோலஜிஸ்ட் ஆர் செக்ஸாலஜிஸ்ட், இதில் பட்டப்படிப்பு படித்து எம்டி வாங்கினவங்கக்கிட்ட மட்டும்தான் இதை பற்றி நம்ம பேசலாம், அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சயின்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய ரிசர்ச் அனாலிசிஸ், அதாவது ஹையரார்கி ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்றது, அனெக்டோட்ஸ் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது லோயஸ்ட் லெவல். இப்போ நான் உங்களுக்கு எதாவது ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு, அதே வந்து சார் கொடுக்குறேன், அவருக்கு அது ஒர்க் ஆகாது, ஆனால் அவர் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார், நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பார். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க வந்து ஓ அவருக்கு ஒர்க் ஆகிடுச்சா அப்போ எனக்கும் ஒர்க் ஆகிடும் நினச்சிக்கிட்டு பண்ணுறது, அதை நம்பவே கூடாது.
இருக்கிறதுல லோவஸ்ட் லெவல், அந்த அந்த ஹையரார்க்கியை நம்பவே கூடாது. சரி, எந்த டேட்டா உச்சகட்ட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அது எப்படின்னா கண்ட்ரோல்டு ஸ்டடி, ப்ராப்பராக அதுக்கான ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு ஒரு எத்தினிசிட்டியிலேருந்து ஒரு 5 பேர் எடுப்பாங்க, வேறு வேறு 2 ஜெண்டர்லேருந்து எடுப்பாங்க, அப்புறம் அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ், அவங்களோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிள்ஸை ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல பே பண்ணி எங்களுக்காக இந்த பிளட் டெஸ்ட் இந்த அனாலிசிஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஏன்னா நீ எனக்கு ஒரு டெஸ்ட் பீஸாக இருக்க, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்து வரக்கூடிய ஸ்டடி. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்சிவாக ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் நடத்துவாங்க. எடுத்து அதே டெஸ்ட் திருப்பி ரீரன் பண்ணுவாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு. அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வரக்கூடிய டேட்டா தான் நம்ம நம்பலாம். இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து நான் ஒரு ட்ரெய்னர், நான் என்கிட்ட வந்து எனக்கு வந்து என்னுடைய சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெய்னர் கோர்ஸ்லையோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ட்ரெய்னருக்கும் ஒரு லெவல் மேலே போய் படிச்சிருக்கேன், இப்போ 2வது ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஸ்டடி மெட்டீரியலில் ஸோ ஃபார் என்னோட இந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் செக்ஸை பற்றி எனக்கு எந்த சிலபஸ்ல இல்லாத ஒரு இல்லவே இல்லை. ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, வாட் எவர் இஸ் மை ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ், அதை தாண்டி நான் ஏதாவது ஒன்று என் கிளையண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஐ ஆம் ஷோயிங் ஆஃப்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும், காட்டிக்கிறேன். இந்த பான் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய மேல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க, நல்லா மசில்ஸா இருப்பாங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ மைண்டு ஏதோ ஒன்று பார்க்குதோ அதை வாங்கிக்குது, அதை வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இவங்கெல்லாம் டெய்லி ரெகுலராக ஜிம்முக்கு போகிறாங்க, இவங்களுக்கு வந்து ஆன்ம குறைவு பிரச்சனைகள்லாம் இருக்காது, இவங்க ஒரு செக்ஸில் இவங்க பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க ஜிம்மில் இருப்பாங்க. ஸோ ட்ரெய்னர்னா அப்போ இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சீப்பான செக்ஸாலஜிஸ்டாக யூரலாஜிஸ்டாக நினச்சிக்கிட்டு வேலை கம்மியாக, ஏன்னா ஒன்றும் காசு கொடுக்க தேவையில்ல, லோ பட்ஜெட்டில் ஒரு வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறது தானே தவிர, எந்த ட்ரெய்னர் யார் வேணால் இருக்கட்டும், அது சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் எங்கே வேணால் போயிட்டு செக்ஸை பற்றியோ மாஸ்டர்பேஷன் பற்றியோ ஆன்மை குறைவை பற்றியோ இதெல்லாம் பற்றி எக்ஸ்டென்சிவாக பேசுகிறாங்கன்னா தே ஆர் ட்ரைங் டு ஷோ ஆஃப் அண்ட் புல் ட்ராக்ஷன் டு தேர் பிஸ்னஸ்னு அர்த்தம். சரி, எந்த ஸ்கோப் வரைக்கும் நாங்கள் பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸசைஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுனால இட் இன்க்ரீசஸ் யுவர் டெஸ்டோஸ்டரான், ஃப்ரீ டெஸ்டோஸ்டரான் இன் பிளட், விச் இஸ் அ மேஜர் ஹார்மோன் ஃபார் யுவர் செக்ஸ் ட்ரைவ். இந்த ஸ்கோப் அளவுக்கு தான் நாங்கள் பேச முடியும். ஸோ அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுடைய செக்ஸ் ட்ரைவை இம்ப்ரூவ் பண்ணும், அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த ஸ்கோப்பும் எங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்மளுடைய டெஸ்டோஸ்டரோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, இதனால் வந்து உங்கள் செக்ஷுவல் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எஸ். ஸோ அப்படின்னா இந்த ஒரு லிமிட் இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். எனக்கு நிறைய வருது, ஆனால் நான் இந்த லைனை தாண்டி நான் பேசுவேன்னா நீ ரெஃபர் டு த கன்சர்ன்ட் டாக்டர் வந்து பண்ணுறதுக்கு இல்லை, அந்த பர்டிகுலர் டாக்டர் கிட்ட நான் ரெஃபர் பண்ணி விடுவேன். ஏன்னா அவங்க அந்த ஹெசிடேஷன், அந்த ஒரு யூரலஜிஸ்ட் கிட்டயோ செக்ஸாலஜிட்டோ போய் பேசுகிற ஹெசிடேஷன் இருக்கு. இன்னமும் செக்ஸ் இஸ் அ டேபு டாபிக் இன் இந்தியா. ஸோ அதனால வந்து வென் யூ ஹாவ் அ ட்ரெய்னர் தே கெட் தட் கம்ஃபர்ட் ஜோன், அதனால வந்து எங்கிட்ட பேசுவாங்க. நான் என்ன சொன்னால், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் பல்ஸ், நீ இப்படி இந்த டாக்டரை போய் பாருங்க, தே வில் கிவ் யூ கரெக்டான அட்வைஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள ரீடைரக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். இது அந்த கன்சியூமருக்கும் பெனிஃபிட்டு, ப்ளஸ் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் நானும் கொடுக்காம. இங்கே என்னென்னா, இங்கே பிரச்சனை என்னென்னா இன்செக்யூரிட்டி. அப்போ இந்த ட்ரெய்னருக்கு விஷயம் தெரியாது போல இருக்குன்னு நினச்சிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்னர் தன்னோட பிஸ்னஸை இழக்கக்கூடாதுன்னு நினச்சி இப்படி பண்ணுவாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஓகே, ஐ எம் ஓப்பன். ஓகே, உனக்கு வேணும்னா நீ விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ, சரியான ஆளை போய் பார்த்து கற்றுக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ மாஸ்டர்பேஷன் பற்றி பர்சனல் ட்ரெய்னர்ஸ் பேசக்கூடாது, கண்டிப்பாக பேசக்கூடாது, கூடாது. அது பேசக்கூடிய ஸ்கோப் இவ்வளவு தான், அவங்க பேச வேண்டிய தேவையில்லை. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எந்த அளவுக்கு முக்கியம், இதுலேயும் நிறைய மித் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் சின்னதாக ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் கோர்ஸ் பண்ண உடனே அவங்க பேச ஆரம்பிக்கிறது, ப்ளஸ் பர்சனல் ட்ரெய்னரும் நியூட்ரிஷன் பற்றி பேசுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெய்னருடைய ஸ்கோப்பில் இதுவும் கிடையாது. ட்ரெய்னருக்கு என்ன தெரியும்னு முதல்ல நான் சொல்லிடுறேனே, ட்ரெய்னர் வந்து நியூட்ரிஷன் பற்றி ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், இந்த இந்த உணவுகளில் கொடுக்கலாம், இந்த நல்ல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்கன்னு சொல்லலாமே தவிர, வி ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் ப்ரிஸ்கிரிப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இந்த நேரத்தில் இதை இதை இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அது ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும்போது ஒரு மெடிசன் அப்படின்னா வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஃபுட்டு தான் இந்தந்த டைமில் சாப்பிடுங்கன்னு அப்படின்னு சொல்கிறீங்க, அதை கூட வந்து பர்சனல் ட்ரெய்னர் தான் சொல்லக்கூடாது. ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் சஜஷன். நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் இது ரிட்டனாக இது இப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்ற சொல்கிற ஸ்கோப் எங்களுக்கு கிடையாது. அதுக்கு ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன்ஸ்னு இருக்காங்க, கிளினிக்கல் டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் தான் இதை வந்து முறப்படி செய்ய முடியும். நாங்கள் இது எங்களுடைய அவுட் ஆஃப் ஸ்கோப். ஆனாலும்
கன்சியூமருக்கு கிடைச்ச சீப்பான டயட்டிஷியன்ஸ் நாங்கள். ஹெவியாக லிஃப்ட் பண்ணால் ஆன்மை போயிடும், கரெக்டாக பண்ணால் ஆன்மை வந்து அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஒர்க் அவுட்ஸையும் அந்த செக்ஷுவல் லைஃபையும் வந்து இது பண்ணுறாங்க. உண்மையிலே ஹெவியாக லிஃப்ட் பண்ணால் வந்து இந்த மாதிரியான டெஸ்டாஸ்ட்ரோன் வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஹெவி லிஃப்டிங் அப்படின்னு எடுத்துக்காம, ஏன்னா இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிட்டேன், இது ஹெவி லிஃப்டிங்னு அட்ரஸ் பண்ணாமல் அதிகமாக வேலை செய்கிற ஒருத்தர்னே நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தார் ரோடு போடுறாங்க, ரொம்ப ஒரு ஹீட்டான என்விரான்மெண்ட்டில் ரொம்ப இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுடைய டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸ் நேச்சுரலாக குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்டிகல்ஸோடைய டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சரோட ஒரு 1-2% கம்மியாக, 2 degrees கம்மியாக இருக்கும் அப்படின்னும் ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு. அகெயின் இதுக்கான மெட்டா அனாலிசிஸ் என்னன்றது எனக்கு தெரியாது. எனக்கு வந்து நான் இது தெரியாதுன்னு சொல்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. எனக்கு தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டேட்டாவை வச்சு நான் இப்போ உங்ககிட்ட ஒரு இன்புட் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இது ரொம்ப ஹீட்டான அட்மாஸ்ஃபியரில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பாடியோடைய கோர் டெம்பரேச்சர் ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக செய்கிறதுனால, அதாவது அளவுக்கு மீறி அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட்டை பண்ணுறேன், அந்த அளவுன்றது எவ்வளோன்றது இண்டிவிஜுவல் பேஸ்டு, அதை நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. என்னுடைய அளவு வேறு, உங்களுடைய அளவு வேறு. ஸோ இதெல்லாம் கஸ்டமைஸ்டு, ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதிகமாக எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுடைய ஹார்மோன் லெவலை இம்பேலன்ஸ் உடம்பு பண்ணும். ஸோ அதில் இதுவும் ஒரு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் சரி, நார்மல் லைஃப்பில் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். நேச்சுரல் ப்ரோட்டீன் நல்லது. இவங்க எடுத்துக்கிற ப்ரோட்டீன் பவுடர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எந்த இடத்துக்கு வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால கிட்னி பிரச்சனை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு தான் நீங்கள் கிட்டத்தட்ட வரீங்க. ஏன்னா என்கிட்ட இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம கிட்னியை பற்றி நம்ம சின்னதாக ஒரு புரிதல் எடுத்துக்கலாம். நம்ம கிட்னி வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு சல்லடைன்னு வச்சுப்போம். நம்ம பாத்ரூமில் இருக்கிற ஒரு சல்லடை மாதிரி நினச்சிப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரோட்டீன் நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால அதை பிரேக் டவுன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை எடுத்துட்டு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற யூரியா பைருவேட் இதெல்லாத்தையும் வந்து அது வெளியே எடுத்து ஆகணும். ஸோ அது டைஜஸ்டிவ் ப்ராசஸ் மூலமாக இந்த வேஸ்ட்டை அது வெளியே தள்ளணும். அந்த வெளியே தள்ளுற அந்த வேலையை செய்கிறது நம்ம கிட்னி. ஓகே. ஸோ ப்ரோட்டீன் மூலமாக அதுக்கு வேலை அதிகம். அது எந்த ப்ரோட்டீனாக இருந்தாலும், அது சப்ளிமெண்ட்லேருந்து வந்த ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இல்லை சிக்கனோ ஃபிஷ்ஷோ மட்டனோ எது நீங்கள் சாப்பிட்டு அதுலேயும் நமக்கு ப்ரோட்டீன் கிடைச்சாலும் கிட்னிக்கான வேலை அதிகம்தான். ஸோ இதனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது. ஆனால் கிட்னிக்கு நீங்கள் சரியான அளவுக்கு தண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வேஸ்ட் டாக்ஸின்ஸ் அது எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணியையும் சேர்த்து அது இன்னும் யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம், நேச்சுரல் சோர்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் சோர்ஸ். நேச்சுரல் சோர்ஸில் உங்களோட டைஜஸ்டிவ் ப்ராசஸோடைய வேலை இன்னும் அதிகம். ஸோ அது டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை எடுத்து உடம்புக்கு சர்க்குலேட் பண்ணுறது ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்கும். அடுத்த விஷயம், அதில் அதை நீங்கள் சமைச்சு தான் எடுத்துகிட்டு வர முடியும், அப்படியே நீங்கள் சாப்பிட முடியாது. அதை பாதுகாக்கிற ப்ராசஸ், அது வீணாக போகாமல் நீங்கள் அதுக்கான எடுத்துக்கிற எஃபர்ட், இது எல்லாம் அதிகம். ஒரு பக்கம் டைம் அதிகமாகுது, இன்னொரு பக்கம் இதில் ஒரு ஸ்கூப் பவுடர் எடுத்து இப்படி போட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு கலை குடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்ட் டைஜஸ்டபிள் ப்ரோட்டீன் உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீமுக்கு அந்த ப்ரோட்டீனுடைய கண்டென்ட்ஸை ஈஸியாக டெலிவர் பண்ணிடும் அந்த சோர்ஸு. இப்போ பிரச்சனை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக சப்ளிமெண்ட்டான்றது இல்லை, சப்ளிமெண்ட்டில் நல்லது கரெக்டாக எது தப்பு எது, இதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ சப்ளிமெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிஸ் ஃபார் விச் தே ஆர் ஸ்டேயிங் தேர் இந்த மார்க்கெட் ஃபார் மோர் தேன் 10 இயர்ஸ் அப்படின்றதும், ப்ளஸ் அவங்களுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வாங்கி வச்சுருக்காங்களா, எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரியான அதாவது ஆர்டிஐ அப்ரூவலோடு வருதா, இது மாதிரியான விஷயம் எஃப்டி அப்ரூவலோடு வருதா வரலையா அப்படின்றதா. மோஸ்ட்லி நியூட்ராசிட்டிகள் எஃப்டி அப்ரூவல் கிடைக்காது, ஆனால் சில சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். அது வந்து பேஸ்ட் ஆன் த பிராண்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ரோட்டீன் உடம்புக்கு நல்லது. ஓகே. ஏன்னா வே ப்ரோட்டீனுடைய மெட்டா அனாலிசிஸ் நான் படித்து பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து இஃப் யூ ஆர் அன் அத்லீட் ஆர் இஃப் யூ ஆர் ஃபிட்னஸ் ஃப்ரீக், நீங்கள் ரெகுலராக ட்ரெயின் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் 1-2 scoops பர் டே இஸ் ரெக்கமெண்டட் வித்வுட் எனி டேஞ்சர். ஓகே. ஸோ அப்போ வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், கரெக்டாக தண்ணி குடிக்கிற பட்சத்தில் ப்ரோட்டீன் வந்து எந்த விதமான பாதிப்பும் கொடுக்க போகிறதில்லை. கரெக்டான நல்ல ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன். இப்போ நான் பிகினியர், நான் இப்போ தான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ரோட்டீன் எடுக்கலாமா? கண்டிப்பாக தேவையில்லை. தேவையில்லை, கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா உங்களோட நேச்சுரல் சோர்ஸஸ்லேயே உங்களுக்கு பிகினருக்கான சப்ளை அதுவே கிடைச்சோம். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் ஒரு இன்டென்ஸாக ஒரு ட்ரைனிங் ரொட்டீன் உள்ள போகிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரோட்டீன் தேவை. இல்லைனா அந்த 0.8 grams குள்ளேயே உங்களோட கோட்டா அடங்கிடும், தாராளமாக போதும். போதும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எவ்வளோ மாதங்களுக்கு கண்டினியூவாக பண்ணுற பட்சத்தில் எவ்வளோ மாதங்களுக்கு அப்புறம் ப்ரோட்டீன் எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம்? அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது, உங்களோட இன்டென்சிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. இப்போ நான் வந்து ஒரு 3 monthsலேயே நல்லா இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் எனக்கு ஒரு கோல் செட் பண்ணுறேன், நான் ஒரு 2 years down the line
நான் இந்த மாதிரி என்னோட ஏஸ்தட்டிக்காக நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு இந்த ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு இந்த அவுட்புட் தேவை அப்படின்னா, வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அந்த கோச்சஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸோட கைடன்ஸில் உங்களுக்கே தெரிஞ்சிடும், அவங்க அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க இந்த டைம்லேருந்து நீ சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கோ, அண்ட் உங்கள் சிம்டம்ஸே சொல்லும், உங்கள் பாடியோட ரெக்கவரி ரொம்ப லேட்டாக இருக்கும். இப்போ முதல் நாள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா மூணாவது நாள் வரைக்கும் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும், அப்படின்னா யூ ஆர் ரன்னிங் இன் டெஃபிசிட் நியூட்ரிஷன். ஓகே, பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், அதுலேயும் சில பெண்கள் அந்த பெயின் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒர்க் அவுட்ஸ் மூலிமா அவங்களுடைய பீரியட்ஸ் பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவாவது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ் சச் மெட்டா அனாலிசிஸ் படி இதில் எந்த டேட்டாவும் இல்லை இல்லை இல்லை. ஸோ அதை பற்றி நான் பேசினேன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி 1000 பேர் சொல்கிறதுல நானும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஸ் சச் மெட்டா அனாலிசிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த இதில் இதை பற்றின அப்டேட்ஸ் நான் ஏதாவது கொடுக்குறேன். ஆஸ் சச் பீரியட்ஸ் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றதே இன் மை பர்சனல் ஒப்பீனியன் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்ஃபர்ட் ஓகே அண்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட். ரொம்ப ஃப்ளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா யூ லூஸ் அ லாட் ஆஃப் ஹிமோக்ளோபின், அயன், ஜிங்க் இதெல்லாம் அந்த அந்த பிளட்டில் போயிடும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களை வந்து இட் வில் இன்டியூஸ் கிராம்ப்ஸ், மசில் கிராம்ப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அயன் வந்து ஈஸியாக ஸ்வெட்டில் வெளியே போயிட்டே இருக்கும், ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் அனிமிக்காக இருப்பீங்க, அது உங்களுடைய ப்ராசஸை இன்னும் கஷ்டப்படுத்திடும். இல்லை எனக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா யூ கேன் கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் எக்ஸசைஸ் ஈவன் டியூரிங் பீரியட்ஸ். ஸோ நானே டைமில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, வேற ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒர்க் அவுட்ஸை வந்து அவங்க ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு வர பட்சத்தில் அது பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? டெஃபினெட்லி அவங்களுடைய அந்த ஓவரால் சிஸ்டமுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அதான் பெண்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவங்களுடைய பீரியட்ஸ் பெயினோ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஏதாவது கிடைக்குமாங்கிறத பெண்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ மீன் ஒர்க் அவுட் அப்படின்றதுக்கு ஜெண்டரே கிடையாது, எல்லாருமே பண்ணணும். As long as you want to be healthy, you must work out and follow a proper diet routine. அவ்வளோதான். ஸோ பெண்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற பட்சத்தில் பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, நிறைய விஷயங்கள், அதாவது வேற ஒரு வித்தியாசமான கோணத்தில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய பர்சனல் ட்ரைனர்ஸோட அட்வைசஸ் எல்லாம் தாண்டி வேற ஒரு நாலேஜபிளான ஒரு கான்வர்சேஷன் நம்ம கொண்டு போனோம். உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ ப்ரோ. மை ப்ளஷர்.